ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் குப்த ராஜ்யத்தை சேர்ந்த மிக முக்கியமான மன்னர் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி பார்க்கலாம் இவருடைய ஆட்சி செய்த காலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து நானூற்றி பதினைஞ்சி வரைக்கும் இவர் ஆட்சி புரிந்திருப்பார் இவர் குபேரநேகா அப்படிங்கிற நாகா இளவரசியை மனம் நாகா இளவரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய உத்திரப்பிரதேசக்கு மேலே ஒரு சில குட்டி குட்டிய நாக ராஜ்யங்கள் இருந்துச்சு அந்த நாக ராஜ்யத்தினுடைய இளவரசி குபேரநேகாவை இவரு மனம் முடிக்கிறாரு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மகா பிறக்கிறாங்க அந்த மகாவுடைய பேர் பிரபாவதி இந்த பிரபாவதியை தக்கான பீடபூமி அதாவது மகாராஷ்ட்ரா ஆந்திரா மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளை சேர்ந்த இடங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தக்கான பீடபூமி குப்த காலத்தில் இந்த இடத்தை வாகடா கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாகட கிங்டமை சேர்ந்த ரித்துரசேனா அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய மகள் பிரபாவதியை மனம் முடித்து கொடுக்குறாரு இப்படி மனம் முடிச்சு கொடுத்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா வகாடா கிங்டம் முழுவதும் இவருக்கு ஆதரவு தாராங்க ஸோ இப்படி நாக ராஜ்யத்தை இவர் பெண் எடுத்து தனக்கு ஆதரவு எடுத்துக்கிறாரு அதே மாதிரி வாகடா ராஜ்யத்தை பெண் கொடுத்து ஆதரவு வாங்கிக்கிறாரு ஸோ இப்படி முழுவதுமாக இந்த இடங்கள் ராஜ்யத்தோடு இணைக்கப்படுது இப்போ இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ரவுண்ட்மார்க் பண்ணியிருக்க இடம் தான் வாகடா கிங்டம் இவர் விக்ரமாதித்யா அப்படிங்கிற ஒரு பட்டம் சொல்லி கூப்பிடுறாங்க இந்த பேர் நம்மளுக்கு அநேக இடங்களில் பரிச்சயமாக இருந்திருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன் வேதாளம் அப்படிங்கிற கதை கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதையில உள்ள நாயகன் விக்ரம் யாரை குறிக்குதுன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தரை தான் குறிக்குது இவருடைய கதையை அம்சமாக கொண்டுதான் இந்த விக்ரமாதித்ய வேதாளம் அப்படிங்கிற கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கோம் இவருடைய அரசவையில் ஒன்பது சிறப்பு வாய்ந்த அறிஞர்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு இந்த ஒன்பது அறிஞர்களை நம்ம என்ன சொல்றோம்னா நவரத்னங்கள் முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசா ஹரிசேனர் தன்வந்திரி அமரசிம்ஹா ஸோ இந்த மாதிரி முக்கியமான அறிஞர்கள் இவருடைய அவையை அலங்கரித்தனர் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் நம்மளுக்கு சொல்லுது கடைசி அண்ணன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் சீன பயணி ஃபாகியான் இந்தியாவுக்கு வாராரு இந்தியாவுக்கு வந்து குப்த ராஜ்யத்தை குறித்த முழு தகவல்களையும் அவருடைய குறிப்புகளில் குறித்து வச்சிருக்காரு இதுதான் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய மிக முக்கியமான தகவல்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கற்போம் கற்பிப்போம் நன்றி